வணக்கம் ஆஹார மக்களே. இப்ப நம்ம பார்க்க போறது வாழைப்பூ கறி. வாழைப்பூ கறி வந்து நம்ம டிப்பிக்கலா பிராமணத்துல பார்த்து போட்டிருக்கோம், பயிர் நாளைக்கு போட்டு செய்வோம், உடம்புக்கு நல்லது. இது எப்படி பண்றாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? முதல்ல எண்ணெயில கடுகுத்தம் பருப்பு, கடவுளுக்கு தாழ்த்திட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு வாழைப்பூ போடுறோம். அப்புறம் இறக்கத்துக்கு முன்னாடி உப்பு, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை போட்டா அவ்வளவு ஸ்ட்ரென்த். இந்த வாழைப்பூ என்ன செய்யணும்? முதல்ல நல்லா ஆட்டிட்டு உள்ள இருக்கிற அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு கவர் எடுத்துட்டு நல்லா பொடியா நறுக்கி கொஞ்சம் தண்ணியில மஞ்சத்தூள் உப்பு கண் உப்பு நல்லா தூவி கலந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டே இருந்தாக்கா இந்த உப்பு வாழைப்பூல இறங்கி அந்த தோல் பழம் எடுத்துரும். அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி தண்ணியா எடுத்து வச்சுங்க. வாழைப்பூவை நல்லா பொடியா நறுக்கி தண்ணியில போட்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு பெசரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்துருந்தாக்கா அதெல்லாம் ஊறிடும். அப்படியே நல்லா புழிஞ்சு வாழைப்பூ எடுத்து வச்சுங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல எண்ணெய் ஊத்திக்கிறோம் தேவையான அளவு, கொஞ்சமா ஊத்தலாம் போறோம், ரொம்ப தேவையில்லை. இது தண்ணியில நல்லா வதங்கிடும், நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச போறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. எண்ணெய் காஞ்ச உடனே எப்போ நம்ம திருப்பி அதே சொல்றேன், கரண்டி கட்டி வந்து யூஸ் பண்ணீங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. ரெண்டே செகண்ட்ல ஆயிடும். எண்ணெய் காஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? காஞ்சி கொட்டிடணும். இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, இந்த வாழைப்பூ உரிக்கும் போது கையில வந்து உங்களுக்கு கலை படும். அந்த கலை வராம இருக்கிறதுக்கு கையில என்ன பண்ணணும்? கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும். எண்ணெயை தடவிட்டு நறுக்கிறேன் கையில கலை வராது. இல்ல சில பேர் என்ன பண்ணுவா, உப்பு இருக்கு இல்லையா, உப்பு தண்ணியில கரைஞ்சு உப்பு கையில உப்போட பண்ணிருந்தாலும் உங்களுக்கு கலை வராது, அந்த கருப்பு கருப்பா கரையெல்லாம் வராது. எங்களுக்கு எல்லாம் வரப்படுறோம். இப்ப என்ன பண்ணா, எண்ணெய் காய்ச்சிருச்சு, நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் கலந்துட்டு இருந்தா உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். போட்டுக்கோ. நல்லா பழ வரும்போது நல்லா வரலாம். செகண்ட்ல நாட்டிக்கு தவா வச்சுங்க. இல்லை உங்களுக்கு அந்த இரும்பு பாண்டிலே இருக்கும் அதுல, அதுல பண்ணுங்க. அடுத்தது இந்த வெங்காயம் கொஞ்சமா போறோம். ஒரு சின்ன வெங்காயம் போறோம், ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்காக்க. நல்லா பொடியா நறுக்கிங்க. நறுக்கிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா, ஒரு நான் ஒரு நாலு பச்சை மிளகா வச்சுட்டு இருக்கேன் காரத்துக்கு, ஏன்னா இதுல வேற காரம் கிடையாது. அதான் என்ன பண்ணுவோம், நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த வாழைப்பூ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வாழைப்பூ போட போறோம். வாழைப்பூ போட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு கவரை போட்டு மூடி வச்சிருந்தா ரெண்டு செகண்ட்ல வந்துடும். ஒரு காய் வந்துருச்சு, வந்துருச்சு. வாழைப்பூ இருக்கு இல்லையா, இத நம்ம போட போறோம். முருங்கைக்கீரை நல்லா பறிச்சு வச்சு கொஞ்சமா கை கையளவு பறிச்சுட்டு மேல தூவி
ஒரு பேரண்ட் பேரண்ட் அந்த வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் உடம்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த். நம்ம என்ன பண்ண போறோம், இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவோம். கருவேப்பிலை மேல தூக்கிட்ட புளி வச்சுக்கலாம், ரெண்டு நிமிஷம் ஆயிடும். அப்புறம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது முள்ளங்கி கீரை கறி, அதுவும் நம்ம ட்ரெடிஷனலா நம்ம செய்யறது தான். அடுத்தது யாரோ ஒரு மாமி கேட்டிருந்தான், டிப்பிக்கலா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றது அப்படின்ட்டு. இது முடிஞ்ச உடனே அடுத்தது பருப்பு உருண்டை குழம்பு அதையும் வீடியோல போடுறேன், அதையும் பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க யூடியூப்லயும் பாருங்க, யூடியூப்ல அங்கேயும் நீங்க கமெண்ட் போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில்ல வந்துட்டே இருக்கும். சாப்பாடு நம்மளுடைய நித்திய உணவுகள் எல்லாமே நம்ம ஆரோக்கியமா உணவு சாப்பிட்டதுனாலே வியாதி கிடையாது. எல்லாரும் பயப்படலாம், இதை சாப்பிட்டோமா இதை சாப்பிட்டோமே சுகர் இருக்கு பிபி இருக்கு, கவலையே படாதீங்க. மனசு தான் காரணம். நம்ம ஆரோக்கியமா நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே வியாதி கிடையாது. இதுதான் வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைரியமா சாப்பிடுங்க. மனசுல வந்து எப்ப நெகட்டிவ் தாட் வருதோ அப்பயும் நமக்கு வியாதி பாதி வியாதி வந்துடும். கவலைப்படாம தைரியமா நிம்மதியா சாப்பிடுங்க, கவலைப்படாம சாப்பிடுங்க. ஒண்ணுக்குன்னா நம்ம வெரைட்டியா பண்ணி பண்ணி சாப்பிடுறதுனால பாடியில நியூட்ரலைஸ் ஆயிடும், பாடியில நியூட்ரலைஸ் ஆயிடும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொல்ற ரொம்ப சிம்பிள் தான் இந்த கறி. இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல வெந்துடும். நல்லா பிளட்டி விட்டுட்டு என்ன பண்ணுங்க, உப்பு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் போடுறேன் பாத்துக்கலாம். ஏன்னா காயில ஏற்கனவே நான் போட்டு பிரச்சனை வச்சுட்டேன், அதனால இப்ப கொஞ்சமா நான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு தண்ணி எல்லாம் வத்திரும், தண்ணி ஒரு நிமிஷத்துல வத்திரும். வத்தினதுக்கு அப்புறம் இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை அது நல்லா ஆஞ்சிட்டு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிளட்டிட்டு பாருங்க, முருங்கைக்கீரை நல்லா தூளா இருக்கு. நான் போட்டுட்டு என்ன பண்றேன், திருப்பி அதை கழட்டி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வெந்தது ஒரு ரெண்டு செகண்ட் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சுட்டு பருப்பு உருண்டை குழம்பு போட்டுட்டு இதை நல்லா சுட்டுண்டு சாப்பிட்டா என்ன ஒரு மூணு மணி நேரம் நல்லா தூக்கம் வரும். நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க, வியாதியே போயிடும், வியாதியே இருக்காது. சொல்லுங்க டிப்பிக்கல் வாழைப்பூ கறி உங்களுக்கு ரெடி ஆயிட்டு. ஒரு டூ செகண்ட்ஸ் நான் மூடி அது ஸ்டீம் பண்ணிடுறேன். ஸ்டீம்ல தான் அது வந்து சீக்கிரம் வேணும். அது ஓப்பனா வச்சிருந்ததுல கொஞ்சம் லிப் போட்டு மூடி வச்சிருந்தாக்கா இப்பவே சீக்கிரமா வெந்துடும். அப்புறம் உங்களுக்கு ரெசிபிஸ் எது வேணுமோ நீங்க போடுங்க, ஆகாரத்துல போடுங்க. நம்ம எல்லாம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம், எல்லாமே வீடியோல வருது. நம்ம வந்து ரெசிபிஸ் வந்து கைப்படுத்திக்கிறது கஷ்டம், ஆனா என்ன பண்ணிட்டு இப்ப ஒவ்வொரு ரெசிபியா வீடியோல போட்டு நிறைய வீடியோஸ் வரும். நிறைய நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் வீடியோல வரும், எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் யாரும் ஒரு மாமி கேட்டிருந்தா, மாமா பிசிபேலா பாத்து பண்ண கொஞ்சம் மீன் நைட்டுக்கு சாப்பிடலாம், அது எப்படி பண்றது, எங்க ஆத்துல ஓவன் இல்லையே எப்படி சூடு பண்ணி சாப்பிடுறது அப்படின்னா அது ஒரு டிப் கொடுக்குறேன் பாருங்க. சாதம் கொஞ்சம் நம்ம பிசிபேலா சாத்து நீங்க மத்தியானம் செஞ்சு சூடா சாப்பிட்டு வச்சுட்டு இருந்தா சாயங்காலம் கெட்டியாயிடும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நான் ஸ்டிக் பேன்ல ஒரு நாலஞ்சு கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திங்க, ஊத்திட்டு இந்த சாத்தை அதை போட்டு நல்லா பிரட்டுங்க, உதிரி விடுங்க. உதிரி விட்டு லைட்டா தண்ணி தெரிஞ்சுட்டு லைட்டா ரெண்டு உப்பு போட்டு மறுபடியும் பிரட்டிடுங்க. பழைய மாதிரி பிசிபேலா பார்த்து சூடா வந்துடும். ஆனா நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும், சேர்த்துக்கா அந்த இருக்கு தண்ணியை பிரட்டி கொடுக்கும். கொஞ்சம் தண்ணி தெரிஞ்சுட்டா திருப்பி இறங்கிடும். அந்த சூட்ல மறுபடியும் இறங்கிடுச்சுன்னா திருப்பி சூடா சாப்பிடலாம். ரைட்டா, வாழைப்பூ கறி ரெடி ஆயிடுச்சு. பவுல்ல நம்ம போட்டுக்குவோம். வாழைப்பூ கறி ரெடி. கொஞ்சோண்டு எந்த மரத்தை போய் புரியல
அது ஒரிஜினல் டேஸ்டே மாத்திடும். வாழைப்பூ கறியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஎம் எல்லாம் தேவையில்லை. இவர்கள் டிப்பிக்கல் வாழைப்பூ கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இப்ப செய்ய போறது பாத்தீங்களா, அடுத்தது நம்ம இப்ப செய்ய போறது முள்ளங்கி கீரை கறி. அதையும் அடுத்த ரெசிபியில பாருங்க. பபாய், தேங்க்யூ.